பல்வேறு துறைகளில் பங்களித்த ரத்தன் டாடா பற்றிய ஒரு பகுப்பாய்வு, இந்தியாவோட மிகப்பெரிய தொழில் நிறுவனமான டாடா குரூப்ஸோட எக்ஸ் சேர்மன் திரு ரத்தன் டாடா அவர்கள் காலமாயிருக்காங்க. ரத்தன் டாடா யாருன்னு பார்த்தீங்கன்னா 1937 December 28 சூரத்தில் பிறக்கிறாங்க. இவரோட அப்பா பேரு நாவல் டாடா, அம்மா பேரு சோனு டாடா. இவருக்கு ஒரு 10 வயசு இருக்கிறப்பயே அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க. அதனால இவர் ரொம்ப தனிமையில் இருந்திருக்காரு. அந்த சமயத்துல இவங்களோட பாட்டியான நவாஜ்பாய் டாடா அவங்க தான் அரவணைச்சிருக்காங்க. அவங்க மேல இவர் ரொம்ப பாசமாகவும் இருப்பாரு. இவர் ஸ்கூலிங்லாம் எங்க படிச்சிருக்காங்கன்னா சிம்லாலையும் மும்பைலையும் தான் இவரோட ஸ்கூலிங்க முடிச்சிருக்காரு. இவருக்கு ஸ்கூல் படிக்கும் போது ஆர்கிடெக்ட் ஆகணும்னு ஆசை, ஃபேமிலி பிசினஸ் ஸ்கூல்ல போகக்கூடாது, ஆர்கிடெக்ட் ஆகணுங்கிறது இவரோட ஆசை. ஆனா இவங்க அப்பாவுக்கு என்னன்னா இவர் வந்து ஆர்கிடெக்ட் ஆகக்கூடாது, குடும்ப பிசினஸை பார்க்கணும், மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கன்னு சொல்லி இவர் ஃபாரின் அமைச்சு வச்சுட்டாங்க. ஃபாரின் போனோன்னே இவர் ஆனால் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சாரு, ஆனா இவரால் படிக்க முடியல. அதனால பாதிலேயே டிஸ்கன்யூ பண்ணிட்டு ஆர்கிடெக்ட் படிச்சு முடிச்சிட்டாரு. ஆர்கிடெக்ட் படிச்சு முடிச்சோடனே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணாரு, அதையும் முடிச்சாரு. பிறகு 1961 இவருக்கு ஐபிஎம்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே நிலையில இந்தியாவில இருக்க டாடா குரூப்ஸ்க்கு பெரிய நெருக்கடி ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்தியா டாடா குரூப்ஸோட தலைவர் யாருன்னு பார்த்தா JRD டாடா. அவர் இப்ப என்ன பண்றாருன்னா ரத்தன் டாட்டாவை இந்தியாவுக்கு கூப்பிடுறாரு. டாடா மோட்டார்ஸ்ல 6 மாசம் வேலை பார்த்தாரு சாதாரண தொழிலாளியா. அதுக்கப்புறம் டாடா ஸ்டீல்ஸ்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. படிப்படியா முன்னேறி இவரோட கடுமையான உழைப்பை பார்த்தார் JRD டாடா. அதனால 1991 ரத்தன் டாடா டாடா குரூப்ஸோட ஓனர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு சவாலே ஆரம்பிச்சிச்சு. அப்ப பிரைம் மினிஸ்டரா இருந்தது யாருன்னு பார்த்தா இந்திரா காந்தி. அவங்க கொண்டு வந்த புது சட்டத்தால தொழில் நிறுவனங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதுல டாடா குரூப்ஸும் ஒண்ணு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா மற்ற நிறுவனங்கள்லாம் வந்து இந்தியாவில தொழில் பண்ண ஆரம்பிச்சாங்க. டாடா குரூப்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அதோட ஐடியானால இந்தியன் கம்பெனிஸை வந்து வெளியில கொண்டு போகணும்னு நினைச்சாங்க. அதே மாதிரி வெளியிலே கொண்டு போனாங்க, மற்ற கம்பெனிஸையும் வாங்க ஆரம்பிச்சாங்க, மற்ற கம்பெனிஸோட ஷேர்ஸையும் வாங்க ஆரம்பிச்சாங்க. இதனால வேர்ல்டு வைடா டாடா குரூப்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சு. ரத்தன் டாடாக்கு கார்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், டிரைவிங்ஸ்னாலும் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ஒரு தடவை மழை பெஞ்சிட்டு இருக்கப்ப மும்பைல டிரைவ் போறப்ப இவர் ஒரு ஃபேமிலியை பார்த்திருக்காரு. அந்த ஃபேமிலியில யார் யாருன்னா ஒரு அப்பா அம்மா ரெண்டு பசங்க இருந்திருக்காங்க. போயிட்டு இருக்கப்ப மலையில போறப்ப என்ன பண்ணிருக்காங்க, அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட சேலையை வச்சு கவர் பண்ண பார்த்திருக்காங்க மூணு பேரையும். ஆனா முடியல. அப்ப ரத்தன் டாடாக்கு என்ன தோணிருக்குன்னா நம்மள்ட்ட காசு இருக்கு, நம்மள்ட்ட கார் இருக்கு, நம்ம போக முடியுது, அவங்களால போக முடியலையே அப்படின்னு ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கு. அதனால 100,000 ஒரு காரை கொண்டு வரும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. இவரோட ஐடியா வந்து அவரோட டாடா மோட்டார்ஸ் சொல்றாரு, இது மாதிரி 100,000 ஒரு கார் பண்ணியே ஆகணும்னு. ஆனா அவங்க என்ன சொல்லலாம், இல்ல முடியாது, இது முடியவே முடியாதுங்கிறாங்க. ஆனா அவர் நான் வாக்கு கொடுத்துட்டேன், பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவு கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்கன்னா வெஸ்ட் பெங்கால மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அமைக்கிறாங்க. ஆனா அது வரைக்கும் அங்க சும்மா இருந்த விவசாயிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா இல்ல எங்க விவசாய நிலத்தை வந்து நீங்க புடிங்கிட்டீங்க, அதனால எங்களுக்கு வேணும்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால வேற வழி இல்லாம அங்க இருக்க மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை குஜராத்துக்கு மாத்துறாங்க. குஜராத்துக்கு மாத்தி ப்ரொடக்ஷனை ஆரம்பிச்சு வெற்றிகரமா காரையும் உருவாக்கிட்டாங்க. ஆனா அது தோல்வியில தான் முடிஞ்சிச்சு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டப்ப ஒரு இன்டர்வியூல ரத்தன் டாடா பேசுறப்ப சீப் கார்னு சொன்னாருன்னு சொன்னாங்க. அது ரத்தன் டாடாட்ட போய் கேட்டப்ப இல்ல அது வந்து என்னோட தொழில் எதிரிகள் பண்ண வேலை, நான் சொன்ன அந்த சீப் காருங்கிறது வந்து அவங்க பெருசா அட்வர்டைஸ் பண்ணிட்டாங்க. நானோ கார் வந்து சீப் கார் சீப் கார்னு சொல்லி அதை வந்து யாருமே வாங்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம இன்னுமே பார்க்கலாம் சென்னையில நானோ கார்ஸ் இன்னும் ஓடிட்டா இருக்கு. தாஜ் ஹோட்டல்ல தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு. அப்ப கூட அவர் உயிரிழந்த ஊழியர்களையும் காயமடைந்த ஊழியர்கள் கவலைப்பட்டாரு. அவங்க குடும்பங்களுக்குலாம் வந்து நிதி உதவி பண்ணாரு. அதுக்கப்புறம் தாஜ் ஹோட்டலையும் பழையபடி கொண்டு வந்தாரு. உங்களுக்கு கேள்வி வரலாம் இவ்வளவு சொத்து இருக்கு இவரையே பணக்காரர் பட்டியல இல்லைன்னு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, இவரோட சொத்துல 66% பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் பேர்ல இருக்கு. அந்த ரீசனால்தான் இவரோட பேர் வந்து உலக பணக்கார பட்டியல வராம இருக்கு. இவர் அது மட்டும் இல்ல, யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் அப் உதவுறது, பெண்களுக்கு உதவுறது, நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, மருத்துவ செலவுன்னு இவரோட வாழ்க்கை ஃபுல்லா இவர் சேர்த்த பணத்தை எல்லாமே பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்காக மட்டும்தான் செலவு பண்ணிருக்காரு. வருஷ வருஷம் 20 பேரை வந்து இந்தியால இருந்து அனுப்பி அவர் படிச்ச காலேஜ்ல வந்து படிக்க வைக்கிறாரு. இந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷனா இந்தியா எனக்கு இறந்திருக்கு, அது ரொம்ப வருத்தம் தெரிவிக்குது. இவர் உடல் வேணா அடிஞ்சு போனா இவரோட லெகசியும் இவரோட பேரும் எனக்கு அழியாது. இவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிப்போம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஸ்டே டியூன்ட்.